அப்படி சார் சென்டர்ல உட்காந்து உட்காந்தாருன்னா பேச ஆரம்பிச்சார்னா எவ்வளவு நேரம் பேசுறாருன்னு தெரியாது. சுத்தி நாங்கெல்லாம் உட்காந்துப்போம். அது எந்த விஷயம் அவர் பேசினாலும் சரி அவ்வளவு கலகலப்பா இருக்கும். அதுவும் அவர் ஷேர் பண்றதுக்கு நிறைய இருக்குல்ல, அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே. அவர் அவர் ஒரு பிறந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு பள்ளிக்கூடம், அவர் காலேஜ் படிச்சது, சென்னையில் வந்து கஷ்டப்பட்டது, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தது, டீயை குடிச்சிட்டு இருந்தது, ஊறுகாயை சாப்பிட்டுட்டு இருந்தது, ஏடியாக இருந்தது, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு படிக்க முடியாமல் இருந்தது, கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப் கிட்டேருந்து நகையை வாங்கி கடன் வச்சுதான் சொன்னது, அதுக்கப்புறம் அவர் படம் எடுக்க போய் ஃபெயிலியர் ஆனது, அதெல்லாம் அவர் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணியிருக்காருங்க. அவர் அதான் சொல்கிறனே, அவர் அவரே சொல்லிப்பார், நான் பல்கலைக்கழகம் எங்கிட்டேருந்து கற்றுக்கோங்கடா அப்படிம்பார். உண்மையாகவே இப்போ தோணுது அவர் பெரிய என்சைக்ளோபீடியா பல்கலைக்கழகம் தான். நம்ம தான் வந்து ஃபுல் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவரை இழந்துட்டோம்.